We want to welcome every one of you indrikku maalai vandirukkravanga ovvoru varanaiyum Yesuvin iniya naamathile naanga vaazhthi varaverkrom idu oru erkana idu third year nama pannirukrom so now we are here to celebrate the birth of Jesus kindly enjoy kangalai moodi oru visai Yesuvai nokki paarpom Yesuve umukku stotram aandavare இந்த வேளையிலே நீர் பிரசன்னராக இருக்கிறதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது இந்த கேரல் சர்வீஸை கர்த்தருடைய கரத்திலே இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து விடுகிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய சமூகம் அசைவாட வேண்டும் ராஜா. Thank you.
Just to let me tell you why your bells are ringing. The Lord is God, born this day in Bethlehem. There is a king in a manger, no room. The wise man seeking, the shepherds too. Born for me and you, come on, join the angels. Singing glory to God in highest. Join the angels, shouting peace on earth, the will to men. It's been a long time coming, he's the one waiting for. So join the angels and praise the Lord. So join. Hallelujah.
happy to be here this evening. I saw the joy in every one of your faces. உங்களுடைய முகத்திலேயும் பார்க்கிற சந்தோஷமே இந்த மாலை நேரம் இங்கே இருப்பது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியா இருப்பதை வெளிப்படுத்துகிறது. Thank you for taking the time to come as a family and to encourage the children and the choir. குரு பிள்ளைகள் சிறு பிள்ளைகளையும் பாடகர் குழுவினரையும் உற்சாகப்படுத்தி குடும்பமாய் நீங்கள் கூடி வந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். Today we have gathered here to celebrate the birth of our dear Lord and Savior Jesus Christ. நம்முடைய அருள்நாதர் இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும்படியாக இன்றைக்கு நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். Our Lord Jesus Christ came into this world to reveal how much we are loved by the heavenly Father. பரலோக பரம தகப்பனால் எவ்வளவு அதிகமாய் நாம் நேசிக்கப்படுகிறோம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவதற்காகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்தார். He came to tell us that God is not angry with us. தேவன் நம்மேல் கோபமாய் இல்லை என்பதை நமக்கு சொல்லவே அவர் வந்தார். Instead he loves us with his unchanging love. மாறாக ஒருபோதும் மாறி போகாத அன்பினால் அவர் நம்மை நேசிக்கிறதை வெளிப்படுத்தினார். Of the many reasons Christ came into this world. கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்குள் வந்த எத்தனையோ பல காரணங்களுக்குள்ளே I believe one of the most important one is அதிலே மிக முக்கியமான ஒரு காரணம் நான் விசுவாசிப்பது என்னவென்றால் He came into this world to restore the relationship that was broken between God and man. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே முறிந்து போன உறவை மீண்டும் புதுப்பித்து சீர்படுத்தவே இயேசு வந்தார் என்று நான் நம்புகிறேன். Even though Adam and Eve were greatly loved by God and greatly blessed by God. ஆதாமும் ஏவாளும் தேவனால் மிகவும் அதிகமாக நேசிக்கப்பட்டு மிகவும் பெரிதாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட They lost everything they had due to disobedience to God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் தங்களுக்குண்டாயிருந்த எல்லாவற்றையும் இழந்து பறிகொடுத்து விட்டார்கள். All the blessings that should have flowed to mankind from them. அவர்களுக்குள் இருந்து மனுக்குலத்துக்குள்ளாக பிரவாகித்து கடந்து வந்திருக்க வேண்டிய சகல ஆசீர்வாதங்களும் It was all lost in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே எல்லாமே நஷ்டப்பட்டு பறிபோய் விட்டது. Even when you did not want and have to have anything to do with God, He still loved you. இந்த எல்லாமுள்ள இறைவனோடு எந்தவிதமான சம்பந்தமும் வைத்துக்கொள்ள உங்களுக்கு மனமே இல்லை என்றாலும் கூட உங்களை அவர் நேசிக்கிறார். While we all have the ability to make God sad sometimes. பல நேரங்களிலே தேவனை துக்கப்படுத்தக்கூடியவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கும்போதும் There is nothing we can do to make God stop loving us. நம்மீது தேவன் அன்பு கூராதபடி அவரை தடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் எதையுமே செய்துவிட முடியாது. Today if you are feeling all lonely and feel like there's no one to love you. நேசிக்க யாரும் இல்லையே வாழ்க்கையில் முழுவதும் தனிமையில் வாடுகிறேனே என்ற விரக்தி இன்றைக்கு நீங்கள் இருந்தால் I'm here to tell you that God loves you very much. எல்லாம் வல்ல இறைவன் உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று சொல்லத்தான் உங்களுக்கு முன் நிற்கிறேன். There might even be some of you that who do not know Jesus. இந்த இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாய் கூட உங்களில் சிலர் இங்கே அமர்ந்திருக்க கூடும். You may not have had a relationship with God until this moment. இந்நேரம் வரைக்கும் இந்த உண்மையான ஜீவ தேவனோடு உங்களுக்கு எந்த ஒரு சீரான உறவும் இல்லாமல் இருக்கலாம். But let me tell you, He loves you even this very minute aanalum solugiren indha nimisham kuda ungalai avar migavum adhigamai nesikkirar enbe the slave is a bride.
Merry Christmas on behalf of Pastor Caleb Joshua, entire pastor family and the ACA church. We welcome you. We wish you a wonderful and a blessed 2019. God bless you. God bless you. God bless you.